மங்கள யோகம். திருகு மங்கள யோகம். திருகு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மங்களம் அப்படின்னே வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ மங்களகரமான ஒரு அமைப்பை இந்த யோகம் கொடுக்கும். இதில் சுக்கரன் செவ்வாய் இந்த இருவரும், சுக்கரன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாதானங்க ஒரு திருமணமே நம்மளுக்கு நடக்கும். சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தால், சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்வை பெற்றாலோ, பார்வை சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தாலோ அல்லது பார்வை இருந்தாலோ அல்லது கேந்திரத்தில் இருந்தாலோ, கேந்திரம் இருந்தாலோ திருகு மங்கள யோகம். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, சுக்கரன் செவ்வாய் நல்ல ஒற்றுமை சரிங்களா, கணவன் மனைவி ஸ்தானம், அப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு மங்களம் கிடைக்கும். என்ன மங்களம் கிடைக்கும் அப்படின்னா, மனைவியின் மூலமாக, மனைவி இப்போ கணவர் வந்து ஒரு ஆண் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா பெண் மனைவி ஆகிறார் சரிங்களா. மனைவி பொதுவாக பெண்கள் இவர்கள் மூலியமா அவர்களுக்கு சொத்து வந்து சேரும். இப்ப என்னுடைய மனைவி மூலியமா எனக்கு சொத்து வந்திருக்கு, இல்ல ஒரு பெண்கள் மூலியமா எனக்கு நல்ல ஒரு சொத்து வந்திருக்கு, எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் இந்த திருகுமங்கல யோகத்துலதான் கிடைக்கும் சரிங்களா. எப்படிங்க, சுக்கரன் செவ்வாய் எங்க வேணாலும், லக்னம்லாம் கிடையாது இது, உங்களுடைய அமைப்பு படி இந்த சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலோ அடுத்தது பார்வை பெற்றிருந்தாலோ இந்த யோகத்தை மனைவி மூலியமாகவோ இல்லை பெண்கள் மூலியமாகவோ அவர் சொத்து சேர்க்கை உண்டு பண்ணும் சரிங்களா. அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு அமைப்பை சேர்த்து கொடுக்கும். ஓகே சரி. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கரன் செவ்வாய் அப்படின்னாவே உங்களுடைய அமைப்பில் என்ன, சுக்கரன்கிறது பெண், செவ்வாய்க்கு தான் பொதுவாக திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும். திருச்செந்தூர் முருகன் வழிபட்டு வந்தா இந்த யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு மங்களத்தை உண்டு பண்ணிக்கொடுக்கும்.